ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏசிபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏசிபி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, எப்படி நம்ம போன வீடியோவில் வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கியூட் பிரேக்கரில் ஒரு டைப் ஆனதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ஒன்றுன்னா ஏர் சர்க்கியூட் பிரேக்கரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேர்லேயே இருக்குது ஏர். அதாவது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து வெளியில் பார்க்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து தான், அதை வச்சு தான் ஆக்சுவலாக அந்த சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்னங்கிறது எல்லாருக்குமே பேசிக்கலாகவே தெரியும். ஒரு ரிலே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு ரிலே ஃபால்ட் டிடெக்ட் பண்ணி அது கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் வந்து ஃபால்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக, இது நமக்கு எல்லாமே பேசிக்கலாக தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் வந்து நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா. ஸோ சொன்னால் தான் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு பல ஐடியாஸ் வந்து வந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த கான்செப்ட் வந்து ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுல ஒன்று நான் வந்து சலிப்புத்தன்மை ஏற்படுறது கிடையாது எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் எதனால் நான் வந்து கரெக்டாக சொல்லிடுவேன். அண்ட் ஆல்சோ ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன மாதிரி முதல் ரெண்டு விஷயம், அதாவது முதல் ரெண்டு விஷயம் இல்லை, ஆக்சுவல் ரெண்டு விஷயம் சர்க்கியூட் பிரேக்கருக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ஃபால்ட் அப்படிங்கிறத வந்து நடக்க விடாமல் தடுக்கிறது, அதாவது வந்து ஓப்பன் பண்ணுறது, கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது மூலமாக அந்த கரண்ட் ஃப்ளோங்கிறத நம்மளால் வந்து தடுக்க முடியும். ஸோ தட் ஃபால்ட்டை நம்ம வந்து முன்கொட்டி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் வந்து குவென்ச் பண்ணுறது. ஆர்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்னங்கிறது தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒரு மெட்டல் கான்டாக்ட்ஸ், ரெண்டு கான்டாக்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும்பொழுது அதோட கான்டாக்ட்ஸ் வந்து சடனாக வந்து செப்பரேட் ஆகாது, அதுக்கு இடையில் உள்ள ஏர் வந்து அயனைஸ் ஆகிற காரணத்தினால அங்கே ஒரு ஆர்க், அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதை நம்ம டெக்னிக்கலாக வந்து எலக்ட்ரிக் ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆர்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து குவென்ச் பண்ண வேண்டிய வேலை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் பிரேக்கர் பண்ணுது. அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ணாதான் அது வந்து ஒரு எஃபெக்டிவான சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முக்கியமான விஷயமாக வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. சரி ஓகே, இந்த ரெண்டை வந்து சொல்லியாச்சு, இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். சரி ஓகே, ஸோ இந்த ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னொரு டைப் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் அதிகமாக இருக்க காரணத்தினால ரொம்ப சொன்னால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அது நம்ம காலங்காலமாக வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கான்செப்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்க்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி வாங்க இந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஏர் அப்படின்றதுல வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தான் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க தான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஏசிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஏரை யூஸ் பண்ணி இந்த ஆர்க் வந்து ப்ளோ அவுட் பண்ண போகுது. ப்ளோ அவுட் அப்படின்னா வந்து வெளியில் தள்ளுறது, அதாவது வந்து ஆர்க் ஃபார்மேஷன் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான். சரிங்களா, இது ரொம்ப பேசிக்கலான விஷயம். இந்த ஆர்க் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது பேசிக்கலாக தெரியும். இந்த ஆர்க் ஃபார்ம் ஆகும்போது கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், வோல்டேஜோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளீனாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் தான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே புரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ எஃப்சி எம்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காண்டாக்ட், மூவிங் காண்டாக்ட். இந்த மூவிங் காண்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் காண்டாக்ட்லேருந்து செப்பரேட் ஆனால் கூட அதுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆர்க் வந்து அதிகமாக இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்குது, வோல்டேஜோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்குது. சரிங்களா, ஒரு பாத்தில் கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுன்னா என்ன அர்த்தம், வோல்டேஜ் ட்ராப்ன்றது அந்த இடத்துல கம்மியாக இருக்கணும் இல்லையா, அப்படி இருந்தால் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியும். கரெக்டாக, ஸோ கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாகவும் வோல்டேஜோட வேல்யூ மினிமமாகவும் இருக்குது. வோல்டேஜோட வேல்யூ மினிமமாக இருந்தால் அங்கே ஆர்க் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏசிபின்றதை பேசிக்கலாகவே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் வோல்டேஜுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த ஆர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஆர்க் ஃபார்ம் ஆகணும்னா வோல்டேஜ் வந்து மினிமமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், ஆர்க்கு குறைஞ்சிருச்சு, குறைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஏசிபின்றதே ஒர்க் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, இந்த ஏர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது சர்க்கியூட்டை. ஸோ கம்ப்ரஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லி அதில் ஆக்சுவலாக அந்த கான்செப்டில் இருக்கும், அதாவது சர்க்கியூட் பிரேக்கரில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அந்த ஆர்க்கை வந்து ப்ளோ அவுட் பண்ண போகுது. சரிங்களா, அண்ட் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15 kV ரேட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஒரு ஃபேக்ட்டு. அண்ட் ஆர்க் வோல்டேஜ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வோல்டேஜ் ரெக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஆர்க். சரிங்களா, வோல்டேஜ் மினிமம் வோல்டேஜ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஆர்க் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அங்கே உள்ள மினிமம் வோல்டேஜ் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆர்க்கு வந்து ரெடியூஸ் ஆக ஆர்க் வந்து எப்படி சொல்கிறது, டெஸ்ட்ராய் ஆக ஆக அங்கே உள்ள வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிடும், விச் இம்ப்ளைஸ் கரண்ட் கண்டக்ஷன்ங்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ இந்த ஆர்க் வோல்டேஜை எப்படிலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஆர்க் வோல்டேஜுங்கிறது வந்து கிரேட்டர் தான் தட் ஆஃப் த சப்ளை வோல்டேஜாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த ஆர்க் குவென்ச்சிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்க் குவென்ச்சிங்னா வேணும்ல ஆர்க் இன்ட்ரப்ட் பண்ணுறது, அதாவது வந்து தடுத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா,
இதை மூணு வழிகளில் நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த மூணு வழிகளில் வந்து நான் சும்மா அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ வாங்க அது எப்படி சொன்னால் புரியுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் லைஸாக ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஆர்க் பிளாஸ்மாவை கூல் பண்ணலாம். முதல் விஷயம் கூலிங், அதாவது டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணலாம். ஆர்க் பிளாஸ்மாவில் உள்ள டெம்பரேச்சரை ஆர்க் பாத்தை வந்து நம்ம லென்தன் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கை வந்து நிறைய டைப் ஆஃப் ஆர்க்காக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மூணு விதம் நம்ம பண்ணும்போது, மூணு ஸ்டெப்பை நம்ம பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதாவது வந்து ஆர்க் வோல்டேஜ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் த சப்ளை வோல்டேஜ். ஆர்க் வோல்டேஜ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் த சப்ளை வோல்டேஜ் வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்க் ஆட்டோமேட்டிக்காக குவென்ச் ஆகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏசிபியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பிளெயின் ஏசிபி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது ஏபிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளைனை மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஏபிசிபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் காண்டாக்ட், இது வந்து ஃபிக்ஸட் காண்டாக்ட். இந்த மெயின் காண்டாக்ட் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் காண்டாக்ட்லேருந்து மூவ் ஆகி விலகி போக போகுது. ஓகேவா? அல்லது வந்து மூவிங் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இல்லை மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிறது வருது இந்த ஒரு ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறதுல. நான் ஏன் வந்து இது மெயின் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்கியூட் பிரேக்கராக இருக்கணும். நார்மலாக சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேஷனில் நமக்கு ரெண்டு காண்டாக்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் காண்டாக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூவிங் காண்டாக்ட். பட் இதில் ரெண்டு டைப் ஆஃப் காண்டாக்ட் வர்றதுனால, ஒன்று மெயின் காண்டாக்ட் அப்படின்னும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கிங் காண்டாக்ட், அப்படி வந்து ஆர்க் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி, இந்த காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டலால் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறும். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆர்க்கை வந்து எந்த அளவுக்கு வந்து குவென்ச் பண்ண உதவுது அப்படிங்கிறது தான் அதோட ரீசன். ஓகேவா? இந்த மெயின் காண்டாக்ட் வந்து காப்பர் மெட்டலாலையும், இந்த ஆர்க்கிங் காண்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்பன். ஓகேவா? சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ கார்பனால் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க் அப்படின்றது ஃபார்ம் ஆகக்கூடாது. அதாவது வந்து அது கூடிய சீக்கிரம் வந்து குவென்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காண்டாக்ட் வந்து இந்த டைப் ஆஃப் மெட்டல் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. நான் போன வீடியோவில் வேக்யூமில் சொல்லியிருந்தேன், காப்பர் அண்ட் குரோமியம் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த வேப்பரைசேஷனுங்கிறது வந்து திரும்ப நடந்துடக்கூடாது. ஒருவேளை வேப்பரைசேஷன் நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஆர்க் வந்து மறுபடியும் ரீஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் வில் பி விதின் 1 kV. சரிங்களா? சரி, இந்த ஆர்க் காண்டாக்ட்டுக்கு வெளியில் உள்ள சேம்பருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்க் ஷூட்டில் உள்ள வரக்கூடிய ஆர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஆர்க் வந்து முதல்ல காண்டாக்ட் ஆகிறது வந்து ஆர்க் ஷூட்டில் காண்டாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னாகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டரில் காண்டாக்டி ஆர்க் வந்து நம்பர் ஆஃப் சீரீஸாக வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, நான் போனதில் என்ன சொன்னேன், முதல் விஷயம் என்ன, கூலிங் த ஆர்க் சேம்பர். கரெக்டாக? ஸோ ஹை டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் ரீஇன்ஃபோர்ஸ் வித் கிளாஸ் ஃபைபர் அண்ட் செராமிக்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் மெட்டல்ஸை யூஸ் பண்ணி, சாரி, மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்க் சேம்பர், அதாவது இந்த ஆர்க் ஷூட் அப்படிங்கிறது வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஹீட் அப்படிங்கிறது அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட்டை வந்து நம்ம கூல் பண்ணணும். அது வந்து இந்த ஆர்க் ஷூட்டில் வந்து தான் கூல் ஆகும். கூல் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்க் வஞ்சிங்கிறது நமக்கு ஈஸியாக நடக்கும். கூல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க் வோல்டேஜுங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்தனிங் த ஆர்க் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமானால் கரண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், விச் இம்ப்ளைஸ் ஆர்க் வோல்டேஜுங்கிறது அதிகமாகும். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்க் வோல்டேஜ் அதிகமாக இருக்க தான் ஆர்க்கை நம்மளால் வந்து குவென்ச் பண்ண முடியும். ஸோ தட் அந்த கரண்ட் ஃப்ளோங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ லென்தனிங் த ஆர்க்கை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆர்க் ஷூட் தான் பண்ணுது. இந்த ஆர்க் ஷூட்டோட மெட்டல் வந்து மெட்டல்னே வாயில் வந்துட்டுருக்கு. ஸோ மெட்டீரியல், ஆக்சுவலாக அந்த மெட்டீரியலோட ஷேப் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஆர்க்கோட ஃபார்மேஷனோட ஷேப் அப்படிங்கிறதும் வந்து இதுக்கு கன்ஃபைண்டாக இருக்குது, அந்த சூட்டுக்கு கன்ஃபைண்டாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஆர்க்கோட லென்த்தை வந்து நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், விச் இம்ப்ளைஸ் த ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் வெரி ஹை, ஸோ தட் த ஆர்க் வில் பி குவென்ச்ட் ஈஸிலி. ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஸ்ப்ளிட்டரை யூஸ் பண்ணி நம்ம மினி ஆர்க் சூட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். ஒரு பெரிய ஆர்க்கை டிஃப்ரெண்ட் டைப், அதாவது சின்ன சின்ன ஆர்க்காக ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக நாம் இருக்கிற ஆர்க் வோல்டேஜை அதை விட இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ஆர்க் வோல்டேஜுங்கிறது வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து நான் அந்த கண்டிஷன் வந்து இங்கே அப்படி தானே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வந்து இந்த ஆர்க் வோல்டேஜ் வந்து சப்ளை வோல்டேஜோட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நம்மளால் ஆர்க்கை சீக்கிரம் குவென்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளைன் ஆர்க் சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மூணு ஸ்டெப் அப்படின்றதான் நமக்கு முக்கியம். இந்த மூணு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நாம் இந்த ஆர்க் வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்துகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஆர்க் வந்து குவென்ச் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த பிளைன் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்னா சர்ப்ரைஸ் வந்து போயிடும். ஸோ அதிலே நிறைய கான்செப்ட் இருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப சொல்லிட்டு இருந்தோம்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருங்க, உங்கள் ஐடியாஸை சொல்லிட்டே இருங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ரிப்ளை பண்ணுவேங்கிறத சொல்லிக்கிறேன்.
ஸோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதுக்கு போங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் அங்கேயும் கேட்கலாம், நான் அங்கேயும் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேம் சொல்லிட்டு. ஸோ சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை, சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.